பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரனை குறித்து தீர்க்க எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும் ஆண்டவரும் உலக இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடை நேற்ற நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இதிலிருந்து நாட்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் முடியாக நாம் ஜபம் செய்வோம் நல்ல தகப்பனே இந்த நாளிலும் நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க முடியாத நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று சொல்லி உடைய வார்த்தை கூறுகிறதப்பா இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் அன்றுவரே நம்முடைய ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த பொய்களை அண்டு இந்த வெளிச்சம் அகற்றுவதாக ஆவியானவர் நீங்கள் பேசும்படிக்காக ஜிபிக்கிற வார்த்தைகள் கிருபை புரிந்திய வார்த்தைகளாய் ஆண்டு நீங்க நீங்கள் பேசுகிறபடியால் மக்கு நன்றி ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்கள் பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக முடியாக யோவான் ஆறாவது அதிகாரம் வசனம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் மீண்டும் ஒரு விஷயம் இந்த வச வார்த்தையை நம்ம வாசிக்கலாம் யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை பூசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் இந்த யோவன் ஆறாவது திகாரத்தை நீங்க தொடக்கத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் ஐந்து அப்பம் இரண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேரை அவர் போஷிக்கிறார் அதற்கு மறுநாள் ஜனங்கள் அவரை தேடிக்கொண்டு அந்த இடத்திற்கு மீண்டுமாக வருகிறார்கள் அங்கே அவர் காணப்படாததினாலே படகு வந்ததினாலே அந்த படகுகளில் ஏறி அக்கறைக்கு வருகிறார்கள் அங்கே இயேசுவை கண்டபோது ரபி நீர் எப்போது இவ்விடத்துக்கு வந்தீர் என்று சொல்லி அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அற்புதத்தை கண்டதினால அப்பத்தை புசித்து திருப்தி அடைந்ததினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மையாகவே உங்கள் மெய்யாகவே உங்களை சொல்கிறேன் என்று சொன்னார் அற்புதத்தை பார்த்து என்ன நீங்கள் தேடி வரல உங்கள் வயிறு நிறைஞ்சிச்சு சாப்பாடு ஏற்ற சாப்பாடு கொடுத்தார இன்னைக்கு கிடைக்கும் ஏதாவது அப்படின்னு சொல்லி என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதே மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவகி தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார் அந்த ஜனங்களுக்கு எது உங்களுக்கு தேவையானது எது நித்திய ஜீவன் வரைக்கும் நிற்கக்கூடியது என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சத்தியத்தை அங்கு விளக்கி கூறுகிறார் அழிந்து போகிற போஜனம் அழிந்து போகிற போஜனம் ஒன்று இருக்கிறது நித்திய ஜீவன் வரைக்கும் கிரிய செய்கிற ஒரு போஜனம் இருக்கிறது அதை குறித்து ஆண்டவர் பின்வரும் வார்த்தைகளிலே அவர் விளக்கி கூறுகிறார் அவர்கள் அவரிடத்தில் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியை நாங்கள் நடப்பு வைக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு பிதா அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது அவருக்கு ஏற்ற பிதாவுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது இவங்க நாங்கள் என்ன கிரியை நடப்பிக்கணும்னு கேட்குறாங்க ஆனால் இயேசு சொல்றாரு நீங்கள் விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை என்னை நீங்கள் விசுவாசிக்கிறது தான் பிதாவாகிய தேவன் என்ன அனுப்பியிருக்கிறார் என்ன நீங்க விசுவாசிக்கும் போ விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை என்று சொல்லி அங்க சொல்கிறார் அப்போ திருப்பி அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க நாங்க அவங்கள விசுவாசிக்க முடியாது நீர் என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிறார்கள் அப்போ அவங்களே ஒரு பதிலையும் சொல்றாங்க வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார் இந்த ஜனங்கள் போஜனத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன உடனே திருப்பி அவங்களும் ஒரு போஜனத்தை குறித்து சொல்றாங்க நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்துல மன்னத மன்னாவை புசித்தார்களே அப்படின்னா நீங்க ஏதாவது வானத்திலிருந்து ஏதாவது நீங்க எங்களுக்கு சாப்பிட தர போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசை உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாக மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளி அப்பம் என்றார் மோசை வந்து அந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் என் பிதாவோ வானத்திலிருந்து வை வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று நான் உங்களுக்கு மெய்யாக மெய்யாகவே சொல்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் அழிந்து போகிற போஜனம் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம் இங்கே மன்னா மெய்யான அப்பம் அவங்க நாங்கள் என்ன கிரியை செய்யணும்னு கேட்குறாங்க இயேசு சொல்கிறாரு நீங்கள் விசுவாசிக்கணும் அப்பா உங்களுக்காக கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிச்சா போதும்னு சொல்கிறாரு இப்படி இந்த சம்பாசனை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது அப்போது அந்த ஜனங்கள் இந்த அப்பத்தை எங்களுக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி ஏசுகிட்ட கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ஏசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் அடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் பிதாவானவர் எனக்கு கொடுக்குற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என் சித்தின்படியல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் இருக்கிறது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார் இயேசு இங்கே பிதாவின் சித்தத்தை குறித்து பேசுகிறார் ஏ நான் தான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நான் தான் பிதா உங்களுக்கு கொடுக்குற அப்பம் நீங்க என்னை புசிக்கும் போது உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொல்றாங்க இவங்க அப்பா யோசிப்பு தானே இவனுடைய தாயும் தகப்பனையும் அறிந்திருக்கிறோமே அப்புறம் எப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்து அப்போ நான் தான் சொல்லி எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுக்கிறாங்க அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை அழுப்புவேன் எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்க தரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே ஆகையால் பிதாவின் இடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிற எவனும் என்னிடத்தில் வருகிறான் மோசே 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 மோசேன்னு சொல்லாதீங்கப்பா அந்த மோசேன் ஆம ஆகமத்தில் இருக்கு அதன் மூலமாக அண்டவரே தேவனே இதை எனக்கு விளங்கி காமிங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி பார்க்குற யாரும் என்னிடத்தில் வாராங்க வெறும் வேதத்தை படித்து மனப்பாடம் பண்ணிட்டு இதுதான் 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 ரூல் ரன் ரூல் அண்ட் ரெகுலேஷன் பேசிகிட்டு இருக்கவன் என்ன அறிய முடியாது என்று சொல்லி ஆண்டவருங்க சொல்கிறார் இருந்து வந்தவரே தவிர பிதாவை வேற ஒருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் திரும்பவும் சொல்கிறாரு ஜீவாப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் புசித்த மன்னாவை போல அல்ல அவர்கள் மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் இதில் புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்தில் இறங்கி இறங்கினாப்பம் இதுவே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புஷிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் என்னை புசிக்கிறவன் என்னால் பிழைப்பான் இயேசு அவருடைய மாம்சத்தை நமக்கு கொடுத்தார் ஏன் நித்திய ஜீவன் உண்டாகும்படியாக இந்த காரியத்தை நான் இடத்துல கொஞ்சம் விரிவா பேசணும்னு ஆசைப்படுறேன் ஆதாமியம் ஏவாலயம் ஆண்டவர் படைத்தபோது அவர்களுக்கு மரணம் இல்லை அவர்கள் மறிக்க முடியாத தேவன் அவர்களை படைக்கவில்லை ஏன்னா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் சாரி வார்த்தையாகிய தேவன் பரிசுத்தாவியாகிய தேவன் அந்த திரியேக தெய்வத்திற்குள் இருந்து மனிதன் படைக்கப்படுகிறான் திரியேக தெய்வம் தங்களுக்குள் இருந்து மனிதனை உண்டாக்கி அவர்கள் கொண்டு வருகிறார்கள் நம்மளுடைய ஆதாரம் நம்முடைய மூலம் தேவனுக்குள் இருக்கிறது தேவன் ஆதியும் அந்தமுமானவர் அவருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தேவன் குள் இருந்து நாம் வந்திருக்கிறபடினாலே நமக்கு மரணம் கிடையாது ஆனால் ஆண்டவர் அந்த ஏதன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனி ஜீவ்ஷம் அந்த ரெண்டு கனியும் அங்கே வைச்சார் அவன் சொன்னார் சாய்ஸ் கொடுத்தார் ஏன்னா தேவன் சுய சித்தம் உள்ளவர் அவரை போலவே நம்ம படைத்ததுனால நமக்கும் அந்த சித்தத்தை கொடுத்தார் ஆனால் சாத்தானுடைய வஞ்சனைனாலே ஆதமும் ஏவாழும் நன்மை தீமை அறியக்கூடிய கனியிலே பங்கு பெற்றார்கள் அந்த கனியின் விளைவாக அந்த நன்மை தீமை அறிய அறியக்கூடிய அறிவு அவர்களுக்கு மரணத்தை கொண்டு வந்தது மனிதன் மரணத்தை என்ன செய்தான் தேர்ந்தெடுத்தான் ஜீவ விருட்சத்தின் கனி அங்க இருந்தது அதை தேர்ந்தெடுக்கவில்லை மரணம் அந்த மரணம் வெளிப்பட்டு சரீர மரணத்தையும் உண்டாக்கியது தேவன் மனிதனுக்கு மரணத்தை கொடுக்கவில்லை இப்போ தேவனுக்குள்ளிருந்து நாம் வந்திருக்கிறோம் அந்த திரியேக தெய்வம் மனிதர்களாகிய நம்மை நேசிக்கிறபடியினாலே இந்த மரணத்தின் வல்லமை நின்று இந்த மரணத்தின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கி மீண்டும் தன்னோடு அவர் இணைத்து கொள்ளும்படியாக அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஸ்திரியின் வித்து என்று சொல்லி ஏதன் தோட்டத்தில் அவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார் அந்த ஸ்திரியின் வித்தாக வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகிய மாம்சத்திலே அவர் வருகிறார் யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது வார்த்தை மாமிசமானது ஹல லூயா பிதாவாகிய தேவன் அந்த திரியேக தெய்வம் நம் மீது வைத்திருக்கிற அந்த அந்த அன்பை உங்களால் கற்பனை பண்ண முடியுதா அந்த யோவன் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் அவராலே உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை இயேசு அந்த வார்த்தையாகிய தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறார் அந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாம் இயேசுவு அந்த வார்த்தையாகிய தேவன் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது அந்த வார்த்தையாகிய தேவன் நம்மை மீட்கும்படியாக நம்மை போல அவர் மாம்சத்திலே வந்தார் எப்படி ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே தெளிவாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் மாம்சத்தையும் உடையவர்களாக உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பி சாசானவனை தமர தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார் ஹலலூயா நீங்களும் நானும் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளாக இருந்தோம் அடிமைத்தனத்திற்குள்ளாக இஸ்ரேவியல் ஜனங்கள் எகிப்தில் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்கிறார்கள் அடிமைத்தனம் அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் தேவன் மோசையை அனுப்புகிறார் அங்கே பஸ்காவை ஆசிரிக்கும்படியாக அவர் அங்கே கட்டளையிடுகிறார் பஸ்காவை அவர்கள் ஆசிரித்த அன்றைய தினத்தில்தாமே தேவனுடைய சேனை அந்த எகிப்திலிருந்து விடுதலை ஆகி வெளியே வந்தது அதை போலவே பஸ்காவாகிய கிறிஸ்து மாம்சத்திலே வந்து நமக்காக பலியானதினாலே மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு இங்கே சொல்வதை நீங்கள் ஆழமாக கவனிக்கணும் என்னை புஷிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் மரணத்திலிருந்து இயேசு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் மரண பயத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் இப்போ இந்த சரீரத்தில் ஜீவன் வேணும் அதற்காக இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய மாம்சத்தை புசிக்கும்படியாக கொடுக்கிறார் என்னுடைய மாமிசம் மெய்யான போஜனமாக இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் நான் உங்களுக்காக அதை தொடர்ந்து வாசிக்க விரும்புகிறேன் ஐம்பத்தி மூணாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மெய்யான போஜனமாக இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் மரணத்திலிருந்து இயேசு நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஜீவன் இயேசுவினுடைய சரீரத்திலையும் ரத்தத்திலையும் இருக்கிறது அதிலே பங்கு பெறும்படியாகத்தான் இயேசு நம்முடைய அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார் இந்த வேத வசனம் தெளிவாக கூறுகிறது மறுபடியும் மறுபடியும் நான் அந்த வார்த்தை வார்த்தையை நான் உங்களுக்கு அழுத்தி கூற விரும்புகிறேன் என்னுடைய என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது இந்த காரியத்தை சொன்னோன்ன அந்த ஜனங்கள் சொன்னாங்க இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் இன்றைய நாட்களிலே இந்த ஜீவனை குறித்ததான இந்த பிரசங்கத்தை எல்லாரும் அதை தான் சொல்றாங்க இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்க முடியும் மரணம் இல்லாத வாழ்க்கை எங்கே இருக்கு ஜீவனை குறித்ததான பிரசங்கத்தை கேட்கிறதுக்கு ஜனங்களுக்கு மனம் இல்லை சாவாமையை குறித்து கேட்கிறதுக்கு ஜனங்களுக்கு மனம் இல்லை ஏன் மனம் இல்லை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஆவியானவருடைய துணையோடு அவர்கள் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை அதனால தான் இது என்ன செய்கிறாங்க கடினமான உபதேசம் சொல்கிறாங்க இயேசு பிரசங்கிக்கும் போதே ஜனங்கள் இது கடினமான உபதேசம் சொல்லி அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று எழுதியிருக்கிறது தேவ ஜனமே இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது இயேசுவே நமக்கு ஜீவனாக இருக்கிறார் அவரே நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறார் ஒன்னியோவானில் எழுதப்பட்டிருக்கிறது இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் அந்த தேவன் தன்னுடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் நமக்கு புசிக்க கொடுத்திருக்கிறாருங்க இதை விட ஒரு எளிமையான வழி என்ன இருக்கக்கூடும் நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா அப்படின்னா எளிமையான இந்த வழியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார் மரணம் தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல நீங்கள் மறிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல அவருடைய ஜீவனை பெற்று வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தமா இருப்பது ஏன்னா இயேசுதான் சொன்னார் அவர் நித்திய ஜீவனை அடைவதும் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவதும் தேவ சித்தமா இருக்கிறது நீங்க மறிச்ச அப்படியே நித்திய காலமா அப்படியே இருக்குங்கிறது தேவ சித்தம் இல்லை மீண்டும் உங்களை எழுப்புவதே தேவ சித்தமா இருக்கிறது உயிர்ப்பிப்பதே ஜீவனை கொடுப்பதே தேவ சித்தமா இருக்கிறது அன்று சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் மறியாமல் இருக்கிறவனோ என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான் என்று சொன்னார் இந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு இன்றைக்கி ஜனங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா தேவ வார்த்தையை ஆவியானவருடைய துணையோடு அவர்கள் புரிந்து கொள்ளாததினாலே ஆவியானவர் அவர்களுக்கு ஊழியம் செய்ய அவர்களை அனுமதிக்காததினாலே ஒரு மைண்ட் ஒரு மைண்ட் செட்டு ஒரு ஐடியாலஜி அவங்க வச்சுருக்கிறாங்க தேவ ஆவியானவர் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு விளக்கி காட்ட அவர்கள் இடம் கொடுப்பதில்லை அதனால தான் இதை கடினமான உபதேசம் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள் இயேசு நமக்கு ஜீவனாக இருக்கிறார் அதனால தான் அவர் காட்டி காட்டி கொடுக்கப்படுகிற அன்ற ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அதை அவர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார் அவ அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதுல பானம் பண்ணுங்கள் இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார் யாருக்காக சொன்னார் நம்மளை தான் சொன்னார் இது நமக்கானது இது உங்கள் ஒவ்வொருவருக்கானது இது எனக்கானது மனிதர்களாகிய இது நம் ஒவ்வொருவருக்கானது இயேசுவினுடைய சரீரமும் இரத்தமும் நமக்கானது நாம் அதற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் ஏன்னா நமக்கு ஜீவன் உண்டாகும்படியாக தான் இயேசு வந்தார் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன் நீங்கள் பிழைக்கணும்னு விரும்புகிறீங்களா நீங்கள் ஜீவனோடு இருக்கணும்னு விரும்புகிறீங்களா இயேசுனுடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பாடம் பண்ணுங்கள் அதனால தான் பவுல் அவருடைய நிருபத்தில் எழுதுகிறார் ஒன்று குறைந்தேர் பதினைந்து இருபத்தி ஒன்றுல எழுதுகிறார் மனுஷனாலே மரணம் உண்டாயிற்று மனுஷனாலே உயிர் உண்டாயிற்று ஏசு என்னும் மனிதனாலே உயிர் தெழுதல் உண்டாயிற்று ஜீவன் உண்டாயிற்று இதை விசுவாசிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு கடினமாக இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ ஜனங்களே நீங்கள் ஒருவேளை வியாதியோடு இருப்பீர்களானால் பலவீனத்தோடு இருப்பீர்களானால் சுகவீனத்தோடு போராடி கொண்டு இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களோடு உங்களோடு இடைபடுகிறார் இயேசுவின் சரீரத்தினாலே நீங்கள் பிழைப்பீர்கள் திருவிருந்து நற்கரணை அதில் நீங்கள் பங்கு பெறுங்க இதை குறித்து நான் உங்கள் இடத்துல நான் பேச விரும்புகிறேன் எப்படி மூன்றாவது நூற்றாண்டுக்கு அப்புறம் சபை இருண்ட காலத்திற்குள் போனதோ அப்பொழுது வேதம் எல்லாருக்கும் வாசிப்பதற்கு கிடைக்கலை மத தலைவர்கள் அதை என்ன செஞ்சுட்டாங்க தங்கத்தில் ஆனான பெட்டியில் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க ஒன்லி மத தலைவர் மட்டும்தான் அதை திறந்து படிக்க முடியும் ஜனங்களுக்கு அது கிடைக்கக்கூடாததாக இருந்தது ஆண்டவர் தேவ மனிதர்களை எழுப்பின போது அவர்கள் இதற்காக போராடி இதை என்ன செய்தார்கள் எல்லாரும் படிக்கும்படியாக அதை மீட்டு கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய கைகளிலே இந்த வேதம் பரிசுத்த வேதம் இருக்கிறது என்றால் அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் ஜீவனை கொடுத்து மதத்தில் இருந்து என்ன செய்தார்கள் அதை மீட்டுக் கொடுத்தார்கள் அதே போலவே இன்றைக்கும் இயேசுவின் சரீரமும் இரத்தமும் அதிலே ஜனங்களை பங்கு பெறக்கூடாதபடிக்கு இன்றைக்கு இருக்கிற மதங்கள் அதை தடுத்து கொண்டு இருக்கிறது நான் மதன்னு சொல்கிறதுனால நீங்கள் மற்ற மதங்களை நினைக்க வேண்டாம் கிறிஸ்தவ மதத்தை தான் சொல்கிறேன் வறந்து தக்க வித விஷயம் என் வாழ்க்கையிலே நானே பார்த்துருக்குறேன் சீச சபையில் போய் ஒரு தம்பி நற்கரன் எடுக்க போகிறான் அந்த ஆல்ட்ரில் முழங்கால் போட்டவொடனே இங்கேருந்து ஒரு நபர் ஓடி போகிறார் ஓடி போய் அவன் காதில் கேட்காரு எப்பா நீ எங்கே முறைமையின்படி எதுவுமே நீ பண்ணலையே அவன் சொல்கிறான் இல்லையா நான் பந்தயகோஸ்த சபையில் உள்ளவேன் அப்படியே அப்பா அப்போ நீங்கள் எங்கே எடுக்கக்கூடாது நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி அந்த கையை பிடிச்சி வெளியில் கொண்டு வந்துட்டான் கர்த்தருடைய பந்தியிலே அவருடைய சரீரத்திலையும் ரத்தத்துலையும் அவன் பங்கு வரலை நான் இன்னொரு சபைக்கு போயிருந்தேன் அப்போ நான் போது எல்லாருக்கும் அதை பரிமாறிட்டு இருந்தாங்க ஏன் பக்கத்தில் வந்துட்டு என்ன முகத்தை பார்த்துட்டு எனக்கு கொடுக்காமல் போனாங்க நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இயேசுவின் சரீரமும் இரத்தமும் எல்லாருக்கும் உரியதாய் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உரியதாக இருக்கும் பொழுது டினாமினேஷன் தங்களுக்குள்ளே நீ நீ பெரியவனா நான் பெரியவனா நாங்கள் அந்த பிரிவை சார்ந்தவர்கள் இந்த பிரிவை சார்ந்தவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பந்தியிலே வி பங்கு பெறாதபடி நீ அவர்களை சார்ந்தவன் நீ இவர்களை சார்ந்தவன் என்று சொல்லி விளக்குகிற அப்படிப்பட்டதான ஒரு கொடிதான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இயேசு இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லி இந்த காரியம் இந்தந்த நபர்கள் தான் இந்தந்த டினாமினேஷனை சேர்ந்தவங்க மட்டும்தான் பங்கு பெற முடியும்னு அவர் சொல்லலை அவரை விசுவாசிக்கிற அனைவரும் அதில் பங்கு பெற சொன்னார் இன்றைக்கு தேவன் ஜீவனாய் இருக்கும்படி எளிமையாய் கொடுத்த அவருடைய சரீரமும் ரத்தமும் நாம் அதில் பங்கு பெறாதபடிக்கு மதம் தடையாக இருக்கிறது நாம் ஜீவனை பெற்று ஆளுகை செய்யக்கூடாதபடிக்கு மதம் மதத்தின் ஆவி ஜனங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் இதை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் சரீரத்திலையும் அவருடைய ரத்தத்திலேயும் நீங்கள் பங்கு பெறும் பொழுது நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள் நீங்கள் ஆளுக செய்கிறீர்கள் மரணத்தின் மீது நீங்கள் ஆளுக செய்கிறீர்கள் வியாதியின் மீது நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள் ஜீவன் உங்களுக்குள்ளே வரும் பொழுது இருளின் எல்லாவித கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகிறது குடும்பமா பங்கு பெறுங்க வேதத்தில் வசனம் இருக்கு வீடுகள் தோறும் விட்டார்கள் என்று அப்போஸ்தலர்கள் அப்பம் பிட்டார்கள் என்று வார்த்தை இருக்கிறது நீங்க வீடுகள் தோறும் அப்பவும் பிடுங்க ஆண்டவரை அறிந்திருக்கிற ஜனங்கள் குடும்பமாக நீங்கள் வீட்டில் இதை இதை கொண்டாடுங்க குடும்பமாக அமர்ந்து இந்த யோவான் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் முதல் ஐம்பத்தெட்டாவது வசனம் வரைக்கும் வாசிச்சு உங்களிடத்தில் இருக்கிற பிஸ்கட்டோ தண்ணியோ இல்லை சாப்பாடோ தண்ணியோ வச்சிட்டு குடும்பமாக இதை வாசிச்சு இதை நீங்கள் ஆராய்ந்து இதை நீங்கள் உணர்ந்து இது இயேசுவின் சரீரம் இயேசுவின் ரத்தம் எனக்காக கொடுக்கப்பட்டது என் மீது தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி அதை உணர்ந்தவர்களாய் நீங்கள் அதில் பங்கு பெறும் பொழுது நீங்கள் ஜீவனை உடையவர்களாய் மாறுகிறீர்கள் ஜீவனை உடையவர்களாய் மாறுகிறீர்கள் பிதா நம்மை நேசிப்பதினாலே நமக்கு எளிமையான ஒரு வழியை அவர் வைத்திருக்கிறார் ஜீவனை அடையும்படியாய் ஆனால் இன்றைக்கு மதம் அதை கடினமாக்கி கொண்டிருக்கிறது அந்த ஜீவனை அடையக்கூடாதபடிக்கு அதை கடினமாக்கி கொண்டிருக்கிறது தேவ ஜனங்கள் நீங்கள் படிக்காக நான் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக ஒவ்வொருவரும் இதில் நீங்கள் தினந்தோறும் பங்கு பெறும் பொழுது நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள் மீண்டும்மாக அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பது அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புஷிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் இந்த ஆண்டவருடைய சரீரத்திலையும் இரத்தத்திலையும் நீங்கள் பங்கு பெறும்போது அது இயேசுவின் சரீரமாக இருக்கிறபடினாலே அது இயேசுவின் ரத்தமாக இருக்கிறபடினாலே அதில் ஜீவன் இருக்கிறபடினாலே அந்த ஜீவனாலே நீங்கள் பிழைப்பீர்கள் என இயேசுவின் சரீரம் உங்களுக்காக எனக்காக பிக்கப்படும் அவர் தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார் அந்த இரத்தம் நம்முடைய பாவ நிவாரணக்காக மீட்கும் பொருளாக அவர் கொடுத்தார் இதை நீங்கள் நீங்கள் இதில் பங்கு பெறும்பொழுது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன அந்த பங்கு பெறும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காக பிக்கப்பட்ட சரீரம் அப்போ எல்லாம் எனக்கு கரையை கொடுத்து முடிக்கப்பட்டாயிட்டு நான் கரையத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிற அந்த உணர்வு உங்களுக்கு வரும் அந்த உணர்வு உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிற எல்லாம் காணாமல் போகும் அப்போது அந்த ஜீவன் உங்கள் சரீரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது உங்கள் அவயங்களிலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது மறித்து போன எல்லாவற்றையும் அந்த ஜீவன் உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும் குறைந்தரில் பவுல் எழுதுகிறாரு எழுதுறாரு நான் ஜீவனாலே விழுங்கப்பட விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா நீங்கள் பிழைக்கணும்னு விரும்புகிறீங்களா நீங்கள் ஜீவனை பெற்று ஆளிகை செய்யணுன்னு விரும்புகிறீங்களா தயவுசெய்து இந்த மெய்யான போஜனத்தையும் இந்த மெய்யான பானத்தையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதில் பங்கு பெறும்படியாக நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இந்த மெய்யான போஜனத்திலையும் மெய்யான பானத்திலையும் நீங்கள் பங்கு பெறும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஜீவனை பெற்றவர்களாய் நீங்க தேவ ஜீவனிலே அந்த பங்கு பெற்றவர்களாக அந்த நித்திய ஜீவனை பெற்று அனுபவிக்கிறவர்களாக நீங்க மாறுகிறீர்கள் ஜீவனாக இருக்கிறார் அவருடைய மெய்யான அவருடைய ரத்தமே மெய்யான பானமாகவும் இருக்கிறது நாம் ஜபிப்போம் நல்ல தகவனே இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக கொடுத்த அந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி அப்போ அவங்க சரீரத்தை அன்று ஒரு எங்களுக்காக கொடுத்தீர் உங்கள் ரத்தத்தை பானம் முடியாக எங்கள் கிருப்பை செய்திருக்கிறீர் நன்றி அப்பா அன்று ஒரே மனாந்தரத்தில் அன்று ஒரே ஜனங்கள் மன்னாவை புசித்திருந்தார்கள் மறித்தார்கள் ஆனோ ஆனால் அன்று ஒரே உங்கள் சரீரத்தை நாங்கள் புசிக்கும் போது அன்று ஒரு மறித்த நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் அந்த உங்கள் ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்குகிறதப்பா இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் யா முடியா அந்த ஒரு சரீரத்தை குறித்தும் உங்கள் ரத்தத்தை குறித்ததான அந்த வெளிச்சம் உண்டாகட்டும் ஜனங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும் ஒவ்வொருவரும் உங்களாலே பிழைக்கட்டும் அந்த ஒரு மரணத்தின் மீது அவர்கள் வெற்றி கொள்ளட்டும் அவர்கள் சரீரங்களை அவைக்கிற அழிக்கிற எல்லாவித மரணத்தின் அந்த பொய்களிலிருந்து அவர்கள் விடுதலையாகட்டும் ஜீவனுக்குள் பிரவேசித்து ஜீவனாலே அவர்கள் விழுங்கப்படட்டும் என்று நான் ஆசிர்வதிக்கிறேன் ராஜா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதித்தபடியா உமக்கு நன்றி 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 எங்கள் ஜீவனாகிய தெய்வமே நாங்கள் உண்மை உயர்த்துக்கிறோம் எல்லா துதி கன மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ